ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஏஇ கால்ஃபார் வந்து விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் மைண்ட்லேயும் இது தான் ஓடிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்ருப்பீங்க. நிறைய பேர் கூட கேட்டீங்க என்கிட்ட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருந்தீங்க. அது என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, ஆனாலுமே ரொம்ப நமக்கு ஏற போகிறது கிடையாது. ஓகேவா, கம்மியாக தான் இருக்கும். நமக்கு ஆனுவல் பிளானர்லேயே ஒரு 384 சம்திங் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 384 டு ஒரு 400 அந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் நமக்கு இப்போ சிவிலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் கால்ஃபார் வந்து விட்டுருக்காங்க. அது போக அதர் போஸ்டிங்க்கும் உங்களுக்கு விட்டுருக்காங்க. ஓகேவா, நிறைய இருந்தாலும் கூட நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விரல் விட்டு என்ற மாதிரி தான் இருக்குது நம்பர்ஸ்னு பார்க்கும்போது. சரி, எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இந்த குரூப் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. இந்த இயரில் எல்லாமே ஃபுல்லாக சிவில் ஓரியன்டட் எக்ஸாம் தான் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ரோடு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், நம்ம ஜேடிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சிவிலுக்கு தான் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்தது இந்த இயரில். அப்படி பார்க்கும்போது இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஏஇ சிவில் வந்திருக்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வேகன்சியே இல்லாமல் இருக்கிறதுக்கு குரூப் 4 பார்த்திங்கன்னா இனிமே தான் வரப்போகுது. குரூப் எக்ஸாம்ஸ் வந்து அந்த அளவுக்கு பல்க் வேகன்சி எதுவுமே இந்த இயரில் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நல்ல வேகன்சி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னொன்று பார்க்கும்போது, இதுக்கு வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க, கம்மியாக தான் இருக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, இதுக்கு நம்ம எதுக்காக படிக்கணும். மொத்தமே பார்த்திங்கன்னா சிவிலுக்கு ஒரு 200 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 150 டு 200 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ் அதிலே போயிருக்கு கொஞ்சம். ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ நிறைய யோசிப்பீங்க, இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. நம்ம வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஸ்டேட் செகண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோவை பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். எந்த இன்ஸ்டியூட்டுக்குமே போகாமல் திரு சந்தோஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே போகாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜேடிஓ எக்ஸாமில் வந்து ஸ்டேட் லெவலில் செகண்ட் வந்து எடுத்திருக்காங்க. எல்லாமே ஓன் ப்ரிப்ரேஷன் தான், நம்ம யூடியூப் சேனல் அப்புறம் அதர் யூடியூப் சேனல்ஸ் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சில கைடன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவர் வந்து எடுத்திருக்காரு. அதுவுமே ரொம்ப டீப்பாக வந்து நம்ம சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீப்பாகவும் படிக்கலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஒரு கம்மியான போஸ்டிங்காக உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். அதுக்காக நம்ம வந்து படிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு எக்ஸாம் ஹாலில் எப்படி வேணால் என்ன வேணால் நடக்கலாம், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாப்புல அந்த லாஸ்ட் ஏ எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்காப்புல, அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நாளைக்கு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸை அனுப்பும்போது அவருக்கு அதுக்கான ஆன்சரே தெரியலை. ஓகேவா, நாளைக்கு ஏ எக்ஸாம்ஸ் இருக்குது, இன்றைக்கி நைட் வந்து அவர்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன், அதுக்கான ஆன்சர் வந்து அவருக்கு அவரோட ப்ராப்பராக சொல்ல முடியலை. ஓகே, அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸுமே அவருக்கு சாதகமாக வந்து அவர் எவ்வளோ போட முடியுமோ, எவ்வளோ மேக்ஸிமம் அவருக்கு போட முடியுமோ அவருடைய எஃபர்ட்டும் போட்டிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஸ்கோர் வந்திருக்கு. ஓகே, அவர் படிக்கலை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து தெரியலை, அதனால் நம்ம வந்து இதை வச்சுட்டு நம்ம நல்லா பண்ண முடியாது, போஸ்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. அந்த டைமில் உங்களுக்கு சாதகமாக எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகேவா, எல்லாமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் நடக்கும். அப்போ அவர் வந்து கிளியர் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் WRDல ஏஇ வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல, அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி தான் உங்களுக்கு, நீங்கள் வந்து இதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. உழைப்பு அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுறது வந்து நம்மளோட கடமை, அப்படி தானே? ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, கடமையே செய்யணும். ஓகே, பலனை வந்து எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன ஒர்க்கு நம்ம வந்து படிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் வந்து போடணும். அதனால் எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீங்க. ஒர்க் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும், போஸ்டிங் கம்மியாக தான் இருக்கும். ஜேடிஓலே உங்களுக்கு ரிசல்ட்டில் தெரிஞ்சிருக்கும் நிறையா, எவ்வளோ ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கட் ஆஃப் வந்து போயிருக்கு. நம்ம ரொம்ப மினிமமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இல்லை ஹை ரேஞ்சிலலாம் கம்மியாக தான் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மெம்பர்ஸ் கிட்ட அந்த 350 to 400, ஓகேவா, 345 to 400 ஃபஸ்ட் மார்க் வரைக்கும் சொல்லப்போனாலே ஒரு 1000 பேர்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ எவ்வளோ பெரிய காம்படிஷன் பாருங்கள், அதாவது டாப்லேயே அவ்வளோ பேர் இருக்காங்க.
அந்த டாப்லேயே அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அந்த ஒன்று ரெண்டு மார்க்லேயே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, ஒன்று ரெண்டு கொஷின் வேரியேஷனில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதனால் நிறைய தான் இருக்குது, காம்படிஷன் நிறைய இருக்குது. இனிமேல் வரக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கே நிறைய வேலை இல்லாமல் தான் இருக்கிறாங்க, எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை நோக்கி தான் வராங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் இன்ஜினியரிங்லாம் உங்களுக்கு சீட் வந்து அந்தளவுக்கு ஃபில் ஆகலை, கம்மியாகிடுச்சு. நிறைய பேர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லாம் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு, மறுபடியும் அது கொஞ்சம் நாள் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஓகேவா? அதனால் இப்போது நமக்கு காம்படிஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே நிறைய போஸ்டிங் இல்லாமல் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெடியூல் போடுங்க. எந்த டைமுக்கு ரொம்ப நெருக்கியும் போட வேணாம், ஷெடியூலை வந்து ரொம்ப இதுவாக போட வேணாம். ஜிஎஸ் அண்டு டெக்னிக்கலுக்கு ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் வந்து போட்டுருங்க, ஃப்ரீயாகவே போடுங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிற மாதிரி கூட ஷெடியூல் போடுங்க, டைம் இருக்குது. ஓகேவா? ரெண்டு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிற மாதிரி போடுங்க. அப்புறம் ஜிஎஸ்ஸுமே இதே மாதிரி தான், மேஜர் டாபிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கொஞ்சம் நம்ம எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இதுவரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த தமிழ் பாட்டு ஜிஎஸ் பாட்டு வந்து யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சயின்ஸை வந்து கொஞ்சம் கம்மியாக நீங்கள் லேட்டராக பார்த்துட்டா கூட போதும், இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் மட்டும் பார்த்துட்டா போதும். ஓகேவா? இந்த மாதிரி ஷெடியூல் வந்து ஃபஸ்ட்டு போடுங்க, ஷெடியூல் போட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரிவிஷனுக்கும் அந்த ஷெடியூலே ஒரு கரெக்டான டைம் வந்து கொடுங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசரத்தில் வந்து எதையுமே படிக்காதீங்க. சீக்கிரமாக முடித்து நமக்கு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப 100% நம்ம வந்து படிக்கிறோமோ, ஓகேவா, 100% நம்ம கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறோமோ அதுதான் நமக்கு யூஸ் ஆகும். சும்மா முடிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிங்கன்னா ஒரு யூஸுமே கிடையாது. அதனால் எதை படித்தாலும் தெளிவாக படிங்க, 100% அதை படிங்க. பால்ட்டி படிச்சிங்கன்னா பால்ட்டி, முடிச்சிங்கன்னா பால்ட்டியை எல்லாமே முடிச்சிருங்க. ஓகேவா? அதையும் அதை தான், ஹிஸ்ட்ரி முடித்தாலுமே அதில் எல்லாம் என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து தெரியணும், அந்த மாதிரி படிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபியோ எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாமே அறகுறையாக படிச்சுட்டு போனீங்கன்னா எந்த யூஸுமே நமக்கு வந்து கிடையாது. ஓகேவா? எதுவுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் நிறைய ஸ்கோர் பண்ணுறாங்க, ஜிஎஸ்சில் 60 இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இப்போது மேக்ஸிமம் எல்லாருமே 70 அபோவ் வந்து ஈஸியாக போட்டுடுறாங்க ஜிஎஸ்சில். அதனால் அந்த 60, 100க்கு நான் சொல்கிறது 60, 65, 67 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோரை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். படிக்கவே மாட்டுறாங்க நிறைய பேர், ஜிஎஸ் படிக்க வேணாம் டெக்னிக்கல் மட்டும். அப்போ டெக்னிக்கல் அதிகமாக போடுவீங்க, ஜிஎஸ்சில் கம்மியாயிரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆவரேஜில் தான் வந்து நிற்பீங்க, அந்த டாப் ரேஞ்சுக்குள்ளே உங்களால் போக முடியாது. ஓகேவா? அதனால் டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஜிஎஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா ஜிஎஸ்க்கு ஒரு படி மேலேயே நீங்கள் வந்து எஃபோர்ட் போடலாம். எஃபோர்ட் போட்டு ஜிஎஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? டெக்னிக்கல் நல்லா வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஜிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த டாப் ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, எப்படி நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன், எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேவா? எப்படி ஜாயின் பட்டனில் போயிட்டு பண்ணுறது அப்படின்னு. இப்போ இன்னொரு டவுட் என்ன நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்கன்னா, எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. எவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டிருக்கீங்க, என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வருது. அதுக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி டெஸ்ட் பேஜை பற்றியும் இதில் அப்டேட் இருக்குது. டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் உங்களுக்கு நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து முன்னாடி JDOலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் கிளாஸஸ் வந்து. ஃபஸ்ட்டு நம்ம போட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கிளாஸஸ் வந்து போட்டிருப்போம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் போட்டிருப்போம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஓரளவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? 80-90% கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? 90% நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இதில் JDOக்கு கிளாஸ் எடுத்திருப்போம். இன்னொரு நிறைய பேர் ஒரு க்வெஸ்சன் கேட்குறீங்க, JDOக்கு நடத்தியிருக்கீங்க, AEக்கு மறுபடியும் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்குறீங்க. ஜாயின் பண்ணவங்களில் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து JDOக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ புக்கில் இருந்து மட்டும் எடுத்து நடத்தினதே கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போவே ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க JDOக்கு இவ்வளோ தேவையா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் AE ஸ்டாண்டர்டில் தான் எல்லாமே நடத்தியிருப்பேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்லியிருப்பேன், புரியுதா? அதனால் நீங்கள் வந்து இது வந்து JDOக்கு இது வந்து AEக்கு அப்படின்னு பிரித்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க. என்றைக்குமே டாபிக் வந்து சேம் தான், ஒரே டாபிக் தான் வரப்போகுது. இதில் சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னா அதுலேயும் சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் தான்.
ரெண்டுமே சேமாக தான் இருக்க போது நான் அதில் ஏஇ ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். அதனால் அதுக்கு மறுபடியும் ஏஇக்கும் சொல்லி நடத்துகிறது நல்லா இருக்காது, புரியுதா? அதனால் சேம் தான் வரப்போகுது உங்களுக்கு, அதே தான் கொஸ்டின் தான் இங்கேயும் வரப்போகுது. என்ன பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க, இதில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கேட்பாங்க, அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர டாபிக் வந்து அதே தான் வரப்போகுது, கான்செப்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதனால் அதை பற்றி யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. திரும்ப ஏஐக்கு மறுபடியும் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எதிர்பார்க்காதீங்க. அதை கவர் பண்ணிடுங்க. நம்ம அதில் கவர் பண்ணாத வேறு டாபிக் இருந்தால் தான் ஏஐக்கு வந்து வீடியோ வந்து வரும், ஓகேவா? அதனால் இதில் ஒரு 90% உங்களுக்கு வந்து கவர் ஆகிடுச்சு. அப்புறம் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்னோட போனால் ஒரு 85% உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்பேன். இன்னும் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச், ஐஎல்டி, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமு, ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தடு, இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ், அப்புறம் இப்போது ஒரு சில டாபிக்ஸ் வந்து இந்த ஏஐக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் அதுவும் மட்டும் நம்ம பார்க்கணும், ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதிலே உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே கவர் ஆயிரும். ஐஎல்டி, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், ஃப்ளெக்சிபிள் மேட்ரிக்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணாமல் இருப்போம். அது எல்லாமே நீங்கள் மெம்பரில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு கவர் பண்ணிடலாம், ஓகேவா? இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கிறது. இதில் இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பப்ளிக்கில் வந்து இருக்கும், கொஞ்சம் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு வந்து இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஹைட்ராலிக்ஸும் இப்போ இதில் பார்க்கும்போது இரிகேஷன் எல்லாமே வரும், அதனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% தான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரிமைனிங் நமக்கு இருக்கக்கூடியது என்ன, ஹைட்ராலஜி அண்டு இரிகேஷன், வாட்டர் ரிசோர்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க ஏஇ சிலபஸ். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வேறு இப்போது நம்ம மெம்பர்ஸ்க்கு வேறு என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே, சர்வே ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஓகேவா? சர்வே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்க போனால் நம்ம ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கும் 100% உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு சில புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க, டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்கில் மட்டும் சொல்கிறேன், இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கும், ஓகேவா? 90% கம்ப்ளீட்டு. உடனே இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, முடிக்கவே இல்லை, பாதி முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்னாலும் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் நடத்தின வரைக்கும் கூட அங்கே வந்து நடத்தியிருக்க மாட்டாங்க, புரியுதா? நான் வந்து நான் படித்த இன்ஸ்டியூட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன், எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் அங்கே வந்து நிறைய அமௌண்ட் வந்து கட்டி சேர்ந்துருப்பாங்க, 50,000-60,000 கட்டி சேர்ந்துருப்பாங்க, அங்கே அந்தளவு கூட நடத்தியிருக்க மாட்டாங்க, பாதி வந்து கம்ப்ளீட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓகேவா? அப்போ அங்கெல்லாம் எதுவுமே கேட்குறது கிடையாது. நம்ம வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான் வச்சுருக்கோம், ஓகேவா? இங்கே வந்துட்டு இது பெண்டிங் இருக்குது, ஏதாவது ஒரு டாபிக் ரெண்டு டாபிக் பெண்டிங் இருக்கும், அந்த 90% கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், அதை பார்க்கவே மாட்டாங்க. இப்போ இது பெண்டிங் இருக்குது, இது பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்ருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, ஒரு நாள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தான், இப்போ என்ன அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் 2021 உங்களுக்கு ஃப்ரீயாக தான் போட்டுட்ருக்கேன், ஒரு 2 இயர்ஸாக எந்த ஒரு அமௌண்ட்டுமே இதிலேருந்து எனக்கு வந்ததும் கிடையாது. நிறைய யூடியூபர்ஸ் கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, லேக் கணக்கில் உங்களுக்கு வியூ போனால் தான் ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 10K-15K கிட்ட வரும், ஓகேவா? இதெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எனக்கு வந்து எந்த மாதிரி வியூ போதுன்னு உங்களுக்கு தெரியும். பெருசாக ஒன்றும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து நான் வந்து ஜென்ரேட் பண்ணலை, இப்போ தான் இந்த ப்ரீமியமில் ஏதோ கொஞ்சம் எனக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்காவது வந்துட்டுருக்கு. இந்த நெட்டு இது பண்ணுறது இந்த மாதிரி கூட வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடிலாம் அப்போ எல்லாமே நான் அப்லோட் பண்ணது எல்லாம் நம்ம என்னோடய 2 இயர்ஸாக போட்டிருக்கேன், இடையில கொஞ்சம் போட்டிருக்க மாட்டேன், சப்ஜெக்ட் வீடியோஸும் சரி. அப்போவே நம்ம ஃப்ரீயாக போடும்போது அவ்வளோ ஃபுல் கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, தயவு செஞ்சு. இது கம்ப்ளீட் பண்ணல, அப்புறம் பேமெண்ட்டை வச்சுருக்கீங்க, ஆனால் மினிமம் தான் வச்சுருக்கோம். இப்போ நார்மலாக ஒரு டியூஷன் ஃபீஸே பார்த்தாலும் உங்களுக்கு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா மந்த்லி 500 அந்த மாதிரி டியூஷன் ஃபீ வச்சுருக்காங்க. சிட்டிக்குள்ளெலாம் போனீங்கன்னா 1,000-1,500 அந்த மாதிரி மந்த்லி போகுது, 10th 12th. ஓகேவா? 10th 12th இம்பார்ட்டன்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ வேலை இல்லாமல் இருப்பீங்க நிறைய பேர். அப்போ 10th 12th அவ்வளோ செலவு பண்ணும்போது ஒரு 50,000-60,000 சேலரி வாங்க போகிறோம், 40K மேலே மினிமம் நமக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங், ஒரு உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்த போது. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மந்த்லி நான் வச்சுருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 800 தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயுமே ஒரு சில இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3,000 ரூபீஸ் வச்சுருக்காங்க, ஓகேவா? அதனால் எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய நிலைமையிலையும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். அப்புறம் எண்ட் ஆஃப் த பாயிண்ட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கிது அதையும் பாருங்கள், ஓகேவா? புரியுதா? என்ன கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கிது, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்னலாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே தெரியாது. ஓகேயா, ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம ப்ரீ மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்டையும் நீங்கள் கேளுங்கள். அப்புறம் வேறு எதுவும் இன்ஸ்டியூட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படித்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்கள், இந்த மாதிரிலாம் நடத்தியிருக்காங்களா, எக்ஸ்ட்ரா டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்காங்களா, அதையும் நீங்கள் கேளுங்கள். நான் வந்து என்ன கொடுத்துட்ருக்கேன்னா, அப்புறம் டெய்லி டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா, டெய்லி டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் அது போக டெய்லி வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ சப்ஜெக்ட் வந்து நமக்கு கவர் ஆகிருக்கு. இது நிறைய பேர் கேட்ட டவுட் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, எஸ்ஓஎம், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஹைட்ராலிக்ஸ், அப்புறம் சர்வே, ஜியோடெக்னிக்கல், டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங், இந்தளவுக்கு உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். ஐயா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சுரல் அனாலிசிஸில் இருக்கும். வேறு கம்ப்ளீட் பண்ணாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரிகேஷன், எஸ்டிமேஷன் அண்ட் சிபிஎம், வாட்டர் சப்ளை, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், இது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு, எஸ்டிமேஷன் அண்ட் சிபிஎம்லாம் நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். சீவேஜ், வாட்டர் சப்ளை தான் இது கொஞ்சம் லென்த்தாக போகும். மற்றபடி எஸ்டிமேஷன் அண்டு சிபிஎம், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாக நம்ம அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. எஸ்டிமேஷன் சிபிஎம்மில் தான் ஓரளவு ப்ராப்ளமேட்டிக்காக வரும். புரியுதா, ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். அதனால் இதுதான், நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் பெண்டிங் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்போ முடிப்பீங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த டவுட்டும் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த மந்த் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நீங்கள் 15th அக்டோபர் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, எவ்வளோ நாள் வந்து ஆக்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. இதிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு 1 மந்த் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு 15th நவம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட்டு நான் சொல்கிறது க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த 1 மந்தில் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் போட்டிருக்கேன்ல, இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ப்ரீமியம் வீடியோஸ், இது எல்லாமே சர்வேயிங், இது எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேவா, ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக இப்போது இந்த மந்த் போடுறோம் பார்த்தீங்களா, 15, 16, 17 அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் மந்தில் இந்த 1 மந்த் நான் போடுறேன், இதுக்கப்புறம் அதுவுமே உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். புரியுதா, இதை நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருந்தீங்க, ப்ரீவியஸ் வீடியோ வருமா வருமானு கேட்டுருந்தீங்க. கண்டிப்பாக வரும், ஏன்னா அதை நான் ப்ரீமியமில் தான் போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது அந்த வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும், என்னென்ன வீடியோஸ்லாம் ப்ரீமியம் போட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த 1 மந்த் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணால் கூட, இப்போ அந்த 1 மந்த்லேயே நீங்கள் வந்து ஃபுல் வீடியோஸை பார்த்துக்கிட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா, அப்புறம் மறுபடியும் நீங்கள் பார்க்கணும் ப்ரீமியம் வீடியோஸை அப்படின்னா நவம்பரில் ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த மந்த் நான் போடக்கூடியது, இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் வீடியோ பார்க்கலனாலும் ப்ரீமியமில் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது, இது வரைக்கும் நான் ப்ரீமியமில் என்னெல்லாம் வீடியோ போட்டிருக்கணும், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும், அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லா வீடியோவுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கரண்ட்டாக நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, நான் இன்னையிலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணுவேன் வீடியோ. இப்போ கரண்ட்டாக போட்டிருக்க, ப்ரெசண்ட்டாக போட்டுட்ருக்க வீடியோவுமே உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். ஓகே, இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க, 800 சொல்லிட்டு 1 மந்த்துக்கு. ஓகேவா, இதில் எத்தனை சப்ஜெக்ட் வருதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கே உங்களுக்கு 3000 அந்த மாதிரிலாம் அமௌண்ட் வந்து வச்சுருக்காங்க. மொத்தமாக ஃபீஸ்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ பிகினராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட்டுமே ரெடியூஸ் ஆக கம்மியாக இருக்குது. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், யூடியூப்லேயுமே கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்தாலும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து 10 டெஸ்ட் வந்து இருக்கும். ஷெடியூல் வந்து போட்டுட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஏஇ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 28 அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 28லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கேன் அக்டோபரில். ஃபினிஷ் ஆகிறது பார்த்திங்கன்னா 30 டிசம்பரில் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஜனவரி 6 வந்து நமக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக உங்களுக்கு 30ல் வந்து க்ளோஸ் ஆகும். வீக்லி பார்த்திங்கன்னா இப்போ 28 சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகும், நெக்ஸ்ட் அதே மாதிரி சாட்டர்டே, இந்த மாதிரி சாட்டர்டே ஃபுல்லாக வரும். கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா மொத்தமாக 10 டெஸ்ட் வந்து வரும், மொத்தமாக 10 டெஸ்ட் வரும். டெஸ்ட்டுக்கான ஃபீ எவ்வளோ, அப்புறம் நம்ம டெஸ்ட்டு ஷெடியூல் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து ஃபுல் டெஸ்ட்டு தான். ஓகேவா, இது வந்து ஃபுல் டெஸ்ட், இந்த கொஸ்டின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. இது வந்து ஃபுல் டெஸ்ட்டு தான், 100 கொஸ்டின்ஸ்
ஜிஎஸ்ல 200 கொஸ்டின் டெக்னிக்கலில் இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது. ஓகேவா, ஓன்லி இந்த ஸ்கோரிங் சப்ஜெக்ட் மட்டும்தான். ஸ்கோரிங்க்கு 200 கொஸ்டின் டெக்னிக்கலில் இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் கொஸ்டின் வந்திருக்கும். புரியுதா? ஃபுல் டெஸ்ட் அப்படின்னாலே அதான் மீனிங். நிறைய பேர் இது கேட்டுகிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப, சிலபஸ் என்ன சிலபஸ் என்ன சிலபஸ் என்னன்னு. ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஜிஎஸ்லேயும் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள். புரியுதா? அப்புறம் டெஸ்ட்டுக்கு வந்து ஷெடியூல் போட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதனால் இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் நமக்கு இது தான் இவ்வளோ தான் வேகன்சியாக இன்க்ரீஸ் ஆகுமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டே இருக்காதிங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் உங்களோட ஒர்க்கோ பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். எக்ஸாமும் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு சாதகமாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணுறதை மட்டும் விடாதீங்க. ட்ரை பண்ணுறத விட்டுட்டு இதே மாதிரி கேட்டே இருந்தீங்கன்னா நமக்கு டைம் வேஸ்ட்டு தான். ஒரு வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ இதுவே இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கே ஒன் இயர் ஆயிரும். இந்த ஏஇ எக்ஸாம் வருது, எழுதி ரிசல்ட் வந்து, அது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு டென்டேட்டிவ் இது என்ன போட்டிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் மந்த்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு. ஓகேவா, ஃபிப்ரவரியில் வருது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜனவரி எக்ஸாம், ஃபிப்ரவரியில் ரிசல்ட் வருதாமா. அப்புறம் வெரிஃபிகேஷன், ஓரல் டெஸ்ட் மார்ச்சு, கவுன்சிலிங் மார்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் அடுத்த மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும் ஜேடிஓ ரிசல்ட்டு ஆர்ஏ ரிசல்ட்டு எவ்வளோ தள்ளி போயிடுச்சு அப்படின்னு. சரி ஓகே, இருந்தாலும் இந்த ப்ராசஸே ஒன் இயர் ஆயிரும் இந்த ஒரு எக்ஸாம் முடிகிறதுக்கே. ஸோ இதை விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்னால் அதுவும் ஒன் இயர் தான் ஆக போகுது. டைம் தான் நமக்கு போயிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ ஃபுல் எஃபர்ட் வந்து இதில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். டெய்லி டெஸ்ட்டு, அப்புறம் நமக்கு வீக்லி டெஸ்ட்டு. வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு பெய்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த முன்னாடி ஜாயின் பண்ணவங்க, ப்ரீமியம் வரல ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு 5 டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுவும் உங்களுக்கு அந்த ஆஃபரும் இருக்கும். புரியுதா? அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃப்ளோவாக மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணவங்களே, யூடியூப் பார்த்து படித்தவங்களே நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜேடிஓ எக்ஸாமில். அதுவும் எனக்கு வந்து நிறைய ஃபீட்பேக் வந்து வந்துச்சு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. இவ்வளோ நாள் பண்ணதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது. புரியுதா? அப்போ அதை நம்ம வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் வரும் ஏஇ எக்ஸாமுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.